நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் திருச்செந்தூர் கிறிஸ்டி யூடியூப் சேனல். F19 Pro Plus னு சொல்லிட்டு அப்புறம் F19 Pro இந்த ரெண்டு மாடல் லான்ச் ஆயிருக்கு. இப்போ Oppo சைடுல பாக்கும்போது அது வந்து F19 Pro Pro Plus பாத்தீங்கன்னா 5G மொபைல், இது Pro வந்து 4G மொபைல். நான் ரெண்டு மொபைலையும் காட்டுறேன், நீங்க பாருங்க உங்களுக்கு எது பெஸ்டோ அது எடுத்து. இது F19 Pro Plus பெஸ்ட். ஏன்னா 4G ஆல்ரெடி உங்களுக்கு லான்ச் ஆகி போகுது, நல்லா சக்சஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ அதுக்கு அப்டேட்டடாக 5G வருது. ஸோ இதுக்கு ரெண்டு கம்பேரிசன் நான் பண்ணுறேன், F19 Pro ப்ளஸ் 5G. F19 Pro வந்து 4G. 4G சைடில் பார்க்கும்போது இதில் ப்ராசஸர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹீலியோ மீடியாடெக் T95 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இதில் F19 Pro ப்ளஸ்ல பார்க்கும்போது அதே ஹீலியோ மீடியாடெக் டைமண்ட் T1000 ப்ளஸ் 5G உண்டான ஒரு ப்ராசஸர். ஸோ அட் த சேம் டைம் என்னன்னா ப்ராசஸிங் ஸ்பீட் வந்து கொஞ்சம் குவிக்காக இருக்கும். சில ஆப்ஷன்ஸ் மட்டும் கேமரா சைடு உள்ள ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். 48+8+2+2 பேக் சைடு. ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா 16 MP உங்களுக்கு கொடுத்துருவாங்க. நெட் ஆக்சஸ் பண்ணுறதுலாம் ரொம்ப குவிக்காக இருக்கும். வீடியோ அப்லோட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை டவுன்லோட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். கொஞ்சம் ஸ்பீட் ஜாஸ்தியாக தான் இருக்கும் உங்களுக்கு. 4G கம்பேர் பண்ணும் 5G டபுள் மடங்கு உங்களுக்கு ஸ்பீட் உங்களுக்கு இருக்கும். கேமரா சைடு நான் சொல்லுவேன் சரியா. இப்போ கேமராவில் ரெண்டுமே யூனிக்காக இருக்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் ஒன்று நல்ல யூஸ் ஆகிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ட்ரெண்ட் செட்டாக உங்களுக்கு இருக்குது. டைனாமிக் போட்ரேட் அஃபெக்ட்னு சொல்லுவார். என்ன நான் இப்போ நார்மலாக மற்ற மொபைலில் கொடுக்குறது வந்து பேக் சைடு வந்து போர்ட்ரேட் அஃபெக்ட்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னா ஃபோர் கிரவுண்டில் வந்து நம்ம நிற்கிறோம் பார்த்தீங்களா, பேக் சைடு பிளர் பண்ணி தான் உங்களுக்கு காட்டும். ஆனால் டைனாமிக் போர்ட்ரேட் எஃபெக்ட் என்னன்னா பேக்கில் ரன்னிங் மாதிரி இருக்கும். அதாவது என்ன சொல்லுவேன், இப்போ ஃபஸ்ட்டு பார்க்கும்போது இந்த சைபர் ஷாட் பிக்சர்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ பேக்கில் ரன்னிங் மாதிரி இருக்கும், நம்ம ஃப்ரண்ட்ல நிற்கிற மாதிரி ஒரு கிளியர் ஃபோக்கஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி தான் நீங்கள் நார்மலாக நிற்கும் போது உங்களுக்கு போர்ட்ரேட் எஃபெக்ட் கொடுத்துருங்க. டைனாமிக் எஃபெக்டில் பேக்ரவுண்ட் வந்து உங்களுக்கு ரன்னிங்கில் இருக்கும். நீங்கள் உங்களுக்கு ஃபோட்டோ உங்களோட பிக்சர் வந்து நல்ல கிளாரிட்டியாக கிறிஸ்டல் கிளாரிட்டியாக உங்களுக்கு எடுத்துருக்கும். அதே மாதிரி ப்ரோ இருக்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் என்னன்னா இப்போ வீடியோ எடுக்கிறீங்க பார்த்தீங்களா, இப்போ வீடியோவிலேயே நீங்கள் RGB கலரில் உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி எடுத்துருக்கோம். இப்போ ரீசெண்டாக F17 Pro Plus கொடுத்துருந்தாங்க ஓப்போ சைட்டில். அதே மாதிரி V20 கொடுத்துருந்தாங்க. ஆனால் இதில் வந்து புதுசாக ஒன்று கொடுத்துருக்காங்க. என்னன்னா இப்போ வீடியோ எடுக்கிறோம்னு வைங்களேன், இப்போ நம்ம ஃபேஸ் மட்டும்தான் பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கும். சாரி, நம்ம ஃபேஸ் மட்டும் தான் கலரில் இருக்கும், பேக் சைடு வந்து பிளாக் அண்ட் ஒயிட்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனால் இதில் எப்படி என்னென்னா RGB கலர்ன்ற போது நம்ம கிளிக் பண்ணுற கலர், அதாவது ரெட் கலர் கிளிக் பண்ணணும்னு வைங்களேன், ரெட் ஃபுல் ரெட் கலருமே உங்களுக்கு வந்துடும். மற்றபடி பேக்ரவுண்ட் ஃபுல்லாகவே பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்கும். நம்ம என்ன ஒரு ஆப்ஜெக்டாக இருந்தாலுமே சரி, ஒரு ட்ரெஸ் கிளாத் என்ன ஒரு இதுவாக இருந்தாலும் நல்லா கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ ரெட் கலர் வேணும்னா ரெட் கலர் எடுத்து வச்சுக்கலாம், க்ரீன் வேணும்னா க்ரீன், ப்ளூ வேணும்னா ப்ளூ. ஸோ அதுவே உங்களுக்கு இப்போ ப்ளூவில் உள்ள ரிலேஷன்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்கை ப்ளூ. அப்புறம் இப்போ ரெட்டில் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு பிங்க் அந்த மாதிரி உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் ஆகுது. ஸோ அதுவும் உங்களுக்கு சேஞ்சே வரும். ரெட்டு ப்ளூ க்ரீன் அந்த மட்டும்தான் இல்லை, அது ஆரஞ்சா இருக்கட்டும் பிங்கா இருக்கட்டும் எல்லா ஷேடும் உங்களுக்கு. ஆமா, வீடியோ பண்ணி ஆமா ஃபுல்லாவே மாத்திக்கலாம். அதாவது ஃபுல்லா மாத்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் உங்களுக்கு இருக்கும், கலர் ஏரியா மட்டும் ஆமா கலர் மட்டும் உங்களுக்கு மாறும். இப்போ ரெட் கலர் வேணும்னா ரெட் கலர்ல எடுத்துக்கலாம். அது வந்து F19 Pro-ல இருக்கு. இப்போ ப்ரோ பிளஸ்ல பாத்தீங்கன்னா டைனாமிக் போட்ரேட் எஃபெக்ட். ஸோ அட் த சேம் டைம் உங்களுக்கு AI கலர் போட்ரேட் எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. நைட் டைம் செல்ஃபி உங்களுக்கு சூப்பரா இருக்கும். நைட் டைம் செல்ஃபியா இருக்கட்டும், உங்களுக்கு நைட் டைம் போட்ரேட் எஃபெக்டா இருக்கட்டும், என்னன்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட்ல ஃபுல்லா உங்களுக்கு கலரோட கான்ட்ராஸ்ட் கொஞ்சம் நல்லா எடுத்து கொடுத்து உங்களோட ஃபேஸ் கொஞ்சம் பிரைட்டா எடுத்து காட்டும். இப்போ நைட் டைம்ல மற்ற போனுக்கு கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் உங்களுக்கு பெஸ்ட். உங்களோட ஃப்ரெண்ட்ல இருக்கிற ஃபேஸும் மற்றபடி உங்களோட நீங்க என்ன வியர் பண்ணிருக்கீங்க அந்த ட்ரெஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் நல்லா பிரைட்டா எடுத்து கொடுக்கும்.
ஸோ இந்த ஒரு கேமரா செக்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அட் சேம் டைம் இன்னொன்று இருக்கு, இதுல புதுசா ஒண்ணு போட்டிருக்காங்க, அதாவது ஃபோக்கஸ் மோட்னு சொல்லி. இப்போ வீடியோ எடுப்பீங்க பாத்தீங்களா, இப்போ ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் இல்ல வேற ஏதாச்சும் ஒரு புக்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் நீங்க இப்போ ஃபோக்கஸ் ஹைலைட் பண்ணி அது மட்டும் தான் வீடியோ கவர் பண்றேன்னு வைங்களா, ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கிற மாதிரி. அந்த ஃபோக்கஸ் பண்ணி எடுக்க முடியும். அதாவது அந்த ஃபோக்கஸ் எப்படின்னா, இப்போ நீங்க அந்த புக்கை அப்படி கவர் பண்றீங்கன்னு வைங்களா, அதுல வீடியோ வீடியோட போயிட்டு டபுள் டேப் பண்ற மூலியம் தான் போகணும். இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இப்போ அதுக்காண்டி எங்ககிட்ட ஒரு டெமோ பண்ண வச்சிருக்கோம், அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா நார்மலான ஒரு கேமரா. ஸோ இதில் வந்து ஃபோட்டோ எஃபெக்ட் கொடுத்துருவாங்க. என்ன அதாவது இதில் என்ன சொல்லுவாங்கன்னா, கலர் கான்ட்ராஸ்ட் எக்ஸாக்ட் பண்ணி உங்களுக்கு காட்டுற, இப்போ நீங்கள் டல்லாக இருக்கிறப்போ இப்போ ட்ரெஸ்ஸஸ்ஸு இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்ட் ரொம்ப டல்லாக, இப்போ என்ன சொல்ல டல்லாக இருக்குன்னு வைங்களேன், நம்ம போட்டிருக்க ட்ரெஸ் டல்லாக இருக்குன்னா இந்த இதுவை வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிவிட்டு ஏஐ சீன் என்ஹான்ஸ்மெண்ட் ஆன்னு சொல்லி வரும். சரியா, இது இதுலயே பாத்தீங்கன்னா இது செஞ்சா வரணும். நம்ம இன்டோர்ல இருக்கணும், இன்டோர்னு சொல்லி வந்துடும். இப்போ வெளியே எங்கேயாச்சும் இருக்கணும், வெளியே இருந்துச்சுன்னா அவுட்டோர்னு வந்துடும். இப்போ நம்ம கலரை வந்து இது பண்ணி சாலிட் கலர், கலர் கான்ட்ராஸ்டுக்கு ஏற்ற மாதிரி அதுவே ரெக்கக்னைஸ் பண்ணி கொடுத்துரும். நீங்க எந்த இதுல தான் இருக்கீங்க, இது ப்ளூ ஸ்கை இன்டோரு, அதாவது நம்ம எங்கே இருக்கோமோ அந்த சரௌண்டிங் என்விரான்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி அதுவே உங்களுக்கு ரெக்கக்னைஸ் பண்ணி கொடுக்குறோம். ஸோ இதை தான் நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கேமரா அசெட்டிங்னு சொல்லுவோம். இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோஸ்லேயே போர்ட்ரேட் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. போர்ட்ரேட் எஃபெக்ட்லேயே உங்களுக்கு ஓப்போ சைடில் பார்த்தீங்கன்னா மூணு டைப் ஆஃப் போர்ட்ரேட் எஃபெக்ட், ஒன்று டைனாமிக் போர்ட்ரேட், அப்புறம் நியான் போர்ட்ரேட், அப்புறம் ஏஐ கலர் போர்ட்ரேட். இப்போ நான் உங்களை போட்டோ எடுத்து வச்சிருக்கேன், அந்த இதை நான் உங்களுக்கு காட்டுறேன் என்னென்ன எஃபெக்ட் என்னென்ன இது. இது நார்மல் நம்ம கலர் என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணி பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த ஃபோட்டோஸ். இது உங்களை வச்சு நம்ம ஃபோட்டோ எடுத்தது, இது கலர் என்ஹான்ஸ் பண்ணது. நான் சொன்னேன் பார்த்தீங்களா உங்களுக்கு அந்த ட்ரெஸ் கிளாத்திங் வந்து ரொம்ப டல்லாக இருக்கு, ஆமாம் கொஞ்சம் பிரைட்டாக எடுத்து காட்டும். இது கலர் என்ஹான்ஸ்மெண்ட் மோடு, இது நார்மல் ஃபோட்டோஸ். ஸோ நார்மல் ஃபோட்டோஸில் வந்து நீங்கள் இந்த இதுதான் இதுதான் உங்களுக்கு நேச்சுரலாக இருக்கிற ஃபோட்டோ. இது பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் போர்ட்ரேட் எஃபெக்ட், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் கலர் போர்ட்ரேட் எஃபெக்ட்னு சொல்லி சொல்லுவாங்க. இதை இது வந்து நான் டைனாமிக் போர்ட்ரேட் எஃபெக்ட்னு சொல்லி சொன்னேன் பார்த்தீங்களா, பேக்ரவுண்டில் வந்து உங்களுக்கு ரன்னிங்காக இருக்கும், உங்களோட ஃபோட்டோஸ் மட்டும் உங்களுக்கு போர்ட்ரேட்டாக கிளியராக இருக்கும் எடுத்துருக்காரு. நீங்கள் என்ன தான் நீங்கள் பேக் சைடில் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் தான் உங்களுக்கு வரும். இது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கலர் போட்டோட எஃபெக்ட். நீங்கள் கலர் நைட் டைம் வந்து நீங்கள் இப்போ பார்ட்டிஸு இல்லை வேறு எங்கேயாச்சும் ஒரு ஃபங்க்ஷனு மேரேஜ் ஃபங்க்ஷன் அந்த மாதிரி எங்கேயாச்சும் நீங்கள் போடுறீங்கன்னு வைங்களேன், பேக்கில் இருக்கிற லைட் செட்டிங் வந்து கொஞ்சம் நல்லா உங்களுக்கு தெரியும், நல்லா இருக்கும் லைட் செட்டிங். அந்த லைட் செட்டிங் ஏற்ற மாதிரி உங்களோட கலர் கான்ட்ராஸ்ட்டை எக்ஸாக்ட் பண்ணி கொடுத்து உங்களோட ஃபோட்டோஸை வந்து நல்ல ஒரு பக்கா போர்ட்ரேட் எஃபெக்டில் உங்களுக்கு எடுத்துக்கட்டும். உங்களுக்கே தெரியுதுல்ல உங்களோட இதை மட்டும் க்ராப் பண்ணி அது ஆட்டோமேட்டிக்காக இது பண்ண மாதிரி பேக்ல பிளர் பண்ண மாதிரி உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா. ஸோ அந்த இதுதான் வீடியோஸ்ல என்ன போட்டிருக்காங்கன்னா, இப்போ வேற புக்ஸ் இல்ல ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் நீங்க காட்டுறீங்க இல்ல ஒரு யூடியூப்லயே நீங்க ஏதாச்சும் ஒரு ஃபோக்கஸ் பண்ணி நீங்க இந்த மாடல் காமிட்டு நீங்க காட்டுறீங்க. இப்போ இந்த மாடல் வந்து ஃபோக்கஸ் பண்றோம், பேக்ரவுண்ட்ல உள்ள ஆப்ஜெக்ட்ஸும் சேர்ந்து ஃபோக்கஸ் ஆகும் சில நேரம். சரி நம்ம ஒரு கிட்ட போயிட்டோம் இல்ல பேக்ல வந்துட்டோம் வைங்களேன், ஃப்ரண்ட்ல இருக்கிற ஆப்ஜெக்ட் ஃபோக்கஸ் ஆயிரும், நம்ம ஆனா ஃபோக்கஸ் பண்ண ஆப்ஜெக்ட் வந்து பேக்ல இருக்கிற ஆப்ஜெக்ட் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். இதுல அந்த மோடு இருக்கு, ஏன்னா நீங்க ஃபோக்கஸ் பண்ற ஆப்ஜெக்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி பேக்ல இருக்கு மத்த எல்லாம் ஒரு இதுவையும் பிளர் பண்ணி கொடுக்கணும். ஸோ பிளர் பண்ணி அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ல கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி இப்போ அந்த மோடை காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ நம்ம ஃபோக்கஸ் பண்ற ஆப்ஜெக்ட் வந்து இந்த இது பண்ண வச்சுக்கோங்களேன், இந்த ஓப்போவோட என்கோ W11 இது ப்ளூடூத்து. இதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோன்னா வெறும் டபுள் டாக் மட்டும் பண்ணால் போதும், லாக் ஆயிரும் ஆப்ஜெக்ட். இப்போ அந்த ஆப்ஜெக்ட் நகர்ந்தாலும் சரி இல்லை நம்ம நகர்ந்தாலும் சரி அந்த ஆப்ஜெக்ட் ஃபோக்கஸில் தான் இருக்கும். இப்போ காட்டுறேன் உங்களுக்கு தெரியுதா, அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் போகாது. மற்ற இடம் கூட இப்போ நம்ம ரொம்ப குயிக்காக நம்ம ரியாக்ஷன் இருந்துச்சுன்னு வைங்களேன் உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஃபோக்கஸ் எடுக்கிறது. இப்போ என்னதான் பண்ணாலுமே நம்ம மூவ் பண்ணாலுமே இல்லை அந்த ஆப்ஜெக்டே மூவ் ஆகுதுன்னு வைங்களேன் இந்த ஃபோக்கஸிங் வந்து அந்த ஆப்ஜெக்டில் தான் இருக்கும். மற்றபடி வேற எங்கேயும் ஆப்ஜெக்டில்
ஆப்ஜெக்டாக இருந்தாலும் சரி இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு பர்சன் வந்து உள்ளே குறுக்கிட்டாலுமே அவங்க ஃபேஸை ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு இருக்காது. ஸோ இது தனியாக கொடுத்துருக்க ஆப்ஷன். இதுலேயே வீடியோ மோட் கொடுத்துருக்காங்க மேம், 12 வியூ வீடியோ மோடுன்னு சொல்லி. இந்த அதாவது நார்மலாக நம்ம ஃபோட்டோஸ் ஓப்பன் பண்ணுறோம்ல, இதுலேயே மோர் செட்டிங்ஸில் இந்த மோரில் பண்ணிக்கலாம் 12 வியூ வீடியோ. இது நார்மலாக எல்லா மொபைல்லையும் கொடுத்துட்டாங்க. இப்போ வர மொபைலில் எல்லா மொபைல்லையும் இப்போ இது ஒரு கொஞ்சம் என்ன சொல்ல இப்போ ட்ரெண்ட் செட்டிங்கான ஒரு வீடியோ மாதிரி உங்களுக்கு இப்போ வருது. ஏன்னா ஃப்ரண்ட்லேயும் சரி பேக்லேயும் சரி ரெண்டு வீடியோமோ அட்டாச்சாக நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறது. ஆனால் இதில் ஓப்போ சைடில் என்ன ஒரு பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்கன்னா இதுலேயே ஃப்ரேம்ஸை 3 types ஆஃப் நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்த்துக்கலாம். இதுலேயே இந்த ஃப்ரேம் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதில் கிளிக் பண்ணிங்கன்னா ராங் ஃப்ரேம் நம்ம சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன்ஸ் வந்து இப்போ நம்ம நம்மளோட ஃப்ரண்ட்டு கேமரா உங்களுக்கு மாற்றினாலும் மாற்றிக்கலாம், அதுவும் உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பில் மாறிடும். ஆனால் இது வந்து எந்த ஒரு ஃபோன்லையும் கொடுக்கல, இது ஓப்போவில் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. மூணு விதமாக மாற்றிக்கலாம், மூணு ஃப்ரேம்ஸாக நம்ம மாற்றிக்கலாம். இது ரவுண்ட் ஃப்ரேம், இது பார்த்தீங்கன்னா ரெக்டாங்குலர் ஃப்ரேம். இது வந்து வாட்ஸ்அப்பு மற்றபடி இப்போ ஐஎம்ஓ அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா இந்த ஃப்ரேம் உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த மாதிரி ஃப்ரேமே நம்ம டிஃபால்ட்டாகவே ஃபோனில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இந்த நம்ம கேமராவை சேஞ்ச் பண்ணுறோம் பார்த்தீங்களா, ரியர் கேமராவும் ஃப்ரண்ட் கேமராவும் சேஞ்ச் பண்ணுறோம்ல, ஸோ அந்த சேஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கு அந்த இதில் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும், அந்த ஃப்ரேமில் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். மூணு டைப் ஆஃப் ஃப்ரேம்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க மேம். அதே மாதிரி இதில் இன்னொரு ஆப்ஷன்ஸ் என்னென்னா, இது நார்மல் 48 MP கேமரா, ஆனால் இதுலேயே உங்களுக்கு 108 MP கேமரா வரையும் நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது நார்மல் உங்களுக்கு 48 MP, இது 48 MP கேமரா மேம். இது நம்ம வியூ பண்ணி பார்க்குறோம். இந்த இது வரையும் உங்களுக்கு ஃபோக்கஸ் ஆகணும், அதுவே கொஞ்சம் உங்களுக்கு அந்த இது தெரியுது பார்த்தீங்களா, 48 MP இருக்கிற எல்லா ஃபோனும். ஆனால் கலர் கான்ட்ராஸ்ட் வந்து உங்களுக்கு பிரேக் ஆகாது, பிக்சல் உங்களுக்கு ப்ரோக் ஆகாது. இதுலேயே 48 MP இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி 108 MP கேமரா வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இது 108 MP கேமரா. இது உங்களுக்கு இப்போ 108 MP நம்ம எப்படி ஷுவராக நம்ம சொல்கிறதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதோட டீட்டெயில்ஸ் போய் பார்த்தீங்கன்னா இதோட MP சைஸே உங்களுக்கு தெரிஞ்சிடும். தெரியுதா, இது 108 MP உண்டான எக்ஸாக்ட் ஜூமிங். இதில் இருந்து ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துக்கலாம், ஃபோக்கஸிங் மோடு. இது 48 MP உண்டானது, நார்மலாக 48 MP உண்டான எல்லா ஃபோன்ஸ்லேயும் இந்த ஜூமிங் வரையும் தான் போவோம். 108 MP வரல உள்ள கேமரா உள்ள ஃபோன்ஸ் எல்லாம் இந்த இதில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் பெஸ்ட்டாக கேமராஸு ஸோ வீடியோஸ் கவர் பண்ணுறது அந்த மாதிரி எல்லாம் ஒரு தேவைக்கும் இந்த ஃபோன் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும், இல்லை ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்து கேமராவோட சைடு. ஸோ இப்போ பேட்டரி பேக்கப் சைடு, அப்புறம் உங்களோட சார்ஜிங் அந்த இதுக்கு நான் சொல்கிறேன். இப்போ பேட்டரியோட பேக்கப் பார்த்தீங்கன்னா 4300 mAh, இதுதான் உங்களுக்கு பேட்டரியோட பேக்கப்பு. ஸோ ஏன் இவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா, இது சூப்பர் ஆங்கோலி டிஸ்க்ரீன். ஸோ அட் தி சேம் டைம் டைனாமிக் 1000+ உள்ள ஒரு ப்ராசஸர். ஸோ இதில் வந்து அதிகமாக உங்களுக்கு சார்ஜ் பிடிக்காது. ஸோ ஏன்னா இப்போ கிளாரிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளாரிட்டி நல்லா இருக்கும். ஸோ என்ன சொல்ல, ஒவ்வொரு உங்களுக்கு சார்ஜ் உங்களுக்கு ட்ரெயின் ஆகாது. ஸோ பேட்டரிக்கு அதிகமாக உங்களுக்கு சார்ஜ் எடுத்து கொடுக்காது. ஸோ எடுத்து கொடுக்காதுன்னா என்ன சொல்ல, நம்ம இப்போ யூஸ் பண்ணுற ஒரு அப்ளிகேஷனாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாச்சும் நம்ம யூஸ் பண்ணுற ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஏதாச்சும் ஒரு ப்ராசஸ் பண்ணுறோம்னா அதுக்கு தான் உங்களுக்கு மெயினாக கொடுக்குமே தவிர்த்து பேக்ரவுண்ட் உள்ள எல்லா அப்ளிகேஷனுக்கும் உங்களுக்கு கொடுக்காது. நிமிஷத்துக்கு கம்மி, அரை மணி நேரத்தில் 0-100% உங்களுக்கு சார்ஜ் கொடுத்தே ஆகிடும். இது வந்து ப்ரூஃப் பண்ணது. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல்
இப்போ உங்களுக்கு 5% இல்ல ஒரு டைம் கம்மியா தான் இருக்கு, ஆனா நீங்க ஒரு யூடியூப்ல வந்து ஒரு ஒரு நோட்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் பாக்கணும், இல்ல வேற ஏதாச்சும் வீடியோ ஏதாச்சும் பாக்கணும், இல்ல உங்க வீடியோவை ஏதாச்சும் செக் பண்ணுன்ற மாதிரி இருக்குன்னு வைங்களேன், உங்க போன்ல வந்து வெறும் 0% சார்ஜே இல்ல, சுத்தமா போயிடுச்சு, 5 நிமிஷம் தான் இருக்கு உங்களுக்கு டைம், ஒரு 10 நிமிஷம் இல்ல 15 நிமிஷத்துல வெளியே எங்கேயாச்சும் கிளம்புறீங்க, நீங்க 5 நிமிஷத்துல நீங்க சார்ஜ் போட்டீங்கன்னா அரை மணி நேரம், அதாவது 3 மணி நேரம் 3.5 மணி நேரம் அதாவது 3.5 hours நீங்க யூடியூப்ல சர்ச் பண்ணலாம், வெறும் 5 நிமிஷம் போட்டாலே 5 நிமிஷம் சார்ஜுக்கு 3.6 மணி நேரம் 3.5 hours நீங்க வீடியோ பாத்துக்கலாம் யூடியூப்ல. ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பேட்டரி கெப்பாசிட்டி நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாம நீங்க மற்றது பாத்தீங்கன்னா ஹைவர் சார்ஜர் தான் இது, மற்ற இதுல கொடுக்குறது இது வந்து ஓவர் பவர் சார்ஜர், ஏன்னா அதிகமா உங்களுக்கு என்ன சொல்ல இதுலயே 5 சேஃப்டி லேயர்ஸ் கொடுத்துருக்காங்க, இப்போ பேட்டரிக்கு ஓவரா உங்களுக்கு டேமேஜ் இருக்காது, இப்போ ஹை வால்டு போடும் போது உங்களுக்கு டேமேஜ் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும், ஆனால் இதுக்கு டேமேஜ் இருக்காது. ஸோ அதனால லைஃப் லாங் உங்களுக்கு இந்த பேட்டரியை வச்சு நல்லா நீங்க யூஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ பேட்டரிஸே எந்த ஒரு ப்ராப்ளம் இருக்காது, அட் தி சேம் டைம் உங்களுக்கு கேமரா வைஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஒரு கிளாரிபிகேஷன் கிடைச்சிருக்கும். மொத்தத்துல போன் யூஸ் பண்றானா இது வாங்கினா ரொம்ப பெஸ்டா இருக்கும், நீங்க சொல்றத பார்த்தா எல்லாமே இந்த மாதிரி இருக்கு. ஆமா, நீங்க கேக்குற எல்லா ஒரு ஃபீச்சர்ஸும் இதுல இருக்கும், கேமரா சைடும் சரி இல்ல உங்களுக்கு பிசிக்கலாவும் இருந்தாலும் சரி. ஸோ பிசிக்கல் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்லீக்காகவும் இருக்கும், ஷைனி ஃபினிஷிங்கு, ப்ளஸ் வந்து டிஸ்பிளேவோட கிளாரிட்டி வைஸும் உங்களுக்கு பெஸ்ட்டு, 6.5 inches உங்களுக்கு ஸ்க்ரீன் கொடுத்துருவாங்க. இது பார்த்தீங்கன்னா பேக்கில் ஷைனி ஃபினிஷிங்கு. ஹெட்செட் பார்த்தீங்கன்னா F19 Pro+ தான் ஜாஸ்தியாக மூவ் ஆகிட்டு இருக்கு, 17 அன்னைக்கு லான்ச் கொடுத்தாங்க. ஸோ 17 அன்னைக்கு லான்ச் 7 பீஸ் போல நாங்கள் சேல் பண்ணிட்டோம், ஏன்னா ப்ரோ ஒன்று கூட போகல, ப்ரோ ப்ளஸ் 7 பீஸ் சேலு. ஆனால் ப்ரோ கேட்டு வர கஸ்டமர் வந்து ப்ரோன்னு சொல்லி கேட்டு வர கஸ்டமர், அதாவது 21,400 எனக்கு இது நல்லா இருக்கு, 490 இது நல்லா இருக்குன்னு சொல்லி கேட்டு வர கஸ்டமர் இதோட ரேட்டை கேட்ட உடனே, ஏன்னா இப்போ பஜாஜ் இஎம்ஐயில் இருக்கு, டிடிஎஸ் இருக்கு, ஸோ கிரெடிட் கார்டு சைடு இஎம்ஐ இருக்குது. ஸோ மோஸ்ட்லி நம்ம இஎம்ஐ சைட் கஸ்டமர்ஸ் வந்து இந்த இதுக்கு ரேஞ்சுக்கு ரைட் எனக்கு ஒரு 5000 எக்ஸ்ட்ராவாக இருக்குது அதில் எடுத்துகிட்டு போயிடுறேன்னு சொல்லி இந்த ப்ரோ ப்ளஸ் எடுத்துகிட்டு போயிடுறாங்க, ஏன்னா ப்ரைஸ் செக்மெண்ட் வைஸ்மே உங்களுக்கு பெஸ்ட்டு. அட் தி சேம் டைம் உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுற வீடியோவாக இருக்கணும், இல்லை ஃபோனோட கிளாரிட்டி, இல்லை பேட்டரி பேக்கப், இல்லை சார்ஜிங் டைம், அந்த மாதிரி எல்லாத்துக்கும் கம்பேர் பண்ணும்போது ரெண்டுமே உங்களுக்கு பெஸ்ட் தான். வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முருகன் திருச்சி. நன்றி, வணக்கம்.